அனைவருக்கும் வணக்கம் நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும் பங்குனி மாதம் பிறந்தாச்சுங்க மாதங்களில் ஒரு அற்புதமான மாதம் இந்த பங்குனி மாதம்தாங்க அதாவது சூரியன் ஆனவர் தன்னுடைய குருநாதர் ஆகிய பிரகஸ்பதி ஆகிய குரு வீடாகிய மீனத்திலே வந்து அமர்ந்து இதுவரை தான் கற்ற பாடங்களை எல்லாம் தன்னுடைய குருநாதரிடம் சொல்லி மதிப்பெண்கள் பெற்று தேர்விலே தேர்ச்சி கூடிய மாதம் இந்த பங்குனி மாதம் அதனால தாங்க பரவலாக மாணவ மாணவிகளுக்கு தேர்வுகள் நடைபெறும் மாதமாகவும் இயற்கையாகவே இந்த மாதம் இருக்குதுங்க அதே மாதிரி இதுவரைக்கும் நாம் சம்பாதிச்ச சம்பாத்தியம் என்ன அதற்கான இன்கம் டேக்ஸ் வரிகள் எல்லாம் என்ன வருமானம் என்ன செலவு என்ன சேமிப்பு என்ன என்று கணக்கு பார்க்கும் மாதமாகவும் இந்த பங்குனி மாதம் அமைந்திருக்குதுங்க அதே போல் பனிரெண்டாவது மாதமாகிய பங்குனி மாதத்திலே பனிரெண்டாவது நட்சத்திரமாக வருகக்கூடிய உத்திரம் நட்சத்திரம் பங்குனி உத்திர பெருவிழா கொண்டாடப்படக்கூடிய ஒரு சிறப்பு மாதமாகவும் இந்த பங்குனி மாதம் திகழ்கிறதுங்க இந்த பனிரெண்டாவது மாதமாகிய பங்குனி மாதத்திற்கு ஏகப்பட்ட விசேஷங்கள் எல்லாம் உண்டுங்க ஸ்ரீ ராமநவமி கொண்டாடப்பட கூடிய மாதமாகவும் இந்த மாதம் இருக்குதுங்க வழிபாட்டு மாதம் வைபவ மாதம் கல்யாண மாதம் தெய்வ திருமணங்கள் கூடி வரும் மாதம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தெய்வ மாதம் என்று சிறப்பான பெயர்களால் அழைக்கப்படக்கூடிய மாதம் இந்த பங்குனி மாதம் தாங்க ஏகப்பட்டவர்களுக்கு திருமணம் நிகழ்ந்த மாதம் தெய்வங்களுக்கு எல்லாமே திருமணம் நிகழ்ந்த மாதமாக இருக்குதுங்க வசந்த மாதமாகவும் இருக்குதுங்க இலைகளெல்லாம் முதிர்ந்து துளிர் ஆங்காங்கே அழகாக பச்சிலைகள் பளிச்சென்று கண்ணிலை படக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாகவும் இந்த பங்குனி மாதம் திகழ்கிறதுங்க ஸ்ரீ ராமபிரான் ஸ்ரீதேவியை அதாவது ஸ்ரீ தேவியை மணந்த மாதமாகவும் இந்த மாதம் இருக்கிறது அதே பரதன் சத்ருக்கன் லக்ஷ்மண் என்று அனைவரும் திருமணம் சூட்டிக்கொண்ட ஒரு அற்புதமான மாதமாக இந்த பங்குனி மாதம் இருக்குதுங்க முருகப்பெருமான் தெய்வ யானையை திருமணம் புரிந்த மாதம் அதே போல ஸ்ரீ வள்ளி தேவி அவதரித்த மாதமாகவும் பங்குனி மாதம் இருக்குதுங்க அதே ஸ்ரீ தேவேந்திரன் இந்திராணியை மணந்து கொண்ட மாதமாகவும் சந்திரன் இருபத்தேழு நட்சத்திரங்களை மணந்து கொண்ட மாதமாகவும் திருமாலின் திருமார்பிலே மகாலட்சுமி இடம் பிடித்த அற்புதமான மாதமாகவும் இருக்கிறதுங்க அதே மாதிரி பிரம்மா தன்னுடைய நாவினிலே சரஸ்வதியை சூட்டிக்கொண்ட மாதமாகவும் இந்த பங்குனி மாதம் திகழ்கிறதுங்க ஐயப்ப சுவாமிகளுடைய அவதார மாதம் பங்குனி உத்திரம் அவதார மாதமாகவும் இந்த பங்குனி மாதம் திகழ்கிறதுங்க ஸ்ரீ காமாட்சியம்மன் ஊசி முனையிலே நின்று கடுமையாக தவம் இருந்து ஸ்ரீ ஏகாம்பரேஸ்வரருடன் ஐக்கியமாகிய மாதமாக இந்த பங்குனி மாதம் திகழ்கிறதுங்க பாண்டவர்களில் அர்ஜுனன் வில்லுக்கு விஜயனாக இருக்கக்கூடிய அர்ஜுனன் அவதரித்த மாதமாகவும் இருக்குதுங்க அதே மாதிரி ஹோலி எல்லாம் கொண்டாடப்படக்கூடிய மாதமாகவும் தெலுங்கு பிறப்பு யுகாதி பண்டிகை கொண்டாடப்படக்கூடிய மாதமாகவும் ஸ்ரீ மகாவீர் ஜெயந்தி அனுசரிக்கக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் திகழ்கிறதுங்க அனைத்து நீர்நிலைகளிலும் தீர்த்தவாரி நிகழும் மாதம் அதனால் இந்த மாதத்தில் நீர்நிலைகளில் நாம் குளிப்பதன் மூலமாக நம்முடைய பாவங்கள் சாபங்கள் எல்லாமே தீருங்க சென்னை மயிலாப்பூர் ஸ்ரீ கபாலீஸ்வரர் ஆலயத்திலே அறுபத்தி மூவர் திருவீதி விழா நிகழக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாகவும் இருக்குதுங்க அதே மாதிரி இடும்பன் வந்து தன்னுடைய காவடியை தூக்கி அதாவது அந்த மலைகளை எல்லாம் காவடியாக்கி முருகப்பெருமானை பழனி முருகப்பெருமானை வணங்கி காவடி தூக்கும் ஒரு வழக்கத்தை கொண்டு வந்து அந்த காவடி வழிபாட்டை ஆரம்பித்து வைத்த மாதமாகவும் இந்த பங்குனி மாதம் திகழ்கிறதுங்க பழனி மலையிலே காவடி உற்சவங்கள் எல்லாம் நிகழக்கூடிய மாதமாகவும் இருக்குதுங்க பங்குனி மாதத்திலே வரக்கூடிய பௌர்ணமி நிலா மிகவும் பிரகாசமாக இருக்குங்க ஸ்ரீ மதுரையிலே ஸ்ரீ மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரருடைய அந்த திருமணமும் திருவிளையாடல்களும் அதிகம் நிகழ்ந்த மாதமாகவும் இருக்குதுங்க திருச்செந்தூரிலே ஸ்ரீ வள்ளி தெய்வானை திருமணமும் திருமழப்பாடியிலே ஸ்ரீ நந்தி பகவானுடைய திருமணமும் மன்மதன் உயிர்த்தெழுந்த மாதமாகவும் குலதெய்வ வழிபாட்டு மாதமாகவும் இருக்குதுங்க இந்த அற்புதமான மாதத்திலே நேசநாயனார் கணநாதர் முனையடுவார் காரைக்கால் அம்மையார் தண்டியடிகள் உள்ளிட்ட நாயன்மார்களுடைய திருநட்சத்திரங்கள் நிறைந்த மாதமாகவும் இருக்குதுங்க அதே மாதிரி பெரிய பெருமாள் ஸ்ரீ ரங்கநாட்சியார் ஸ்ரீ வரமங்கை தாயார் நம்பெருமாள் ஸ்ரீ நம்ஜியர் திருவரங்கத்து அமுதனார் வேதவியாசர் சத்தியவிரதர் உள்ளிட்ட மதுவாச்சாரியர்கள் ஆட்சியார்களுடைய அவதார திருநட்சத்திர மாதமாகவும் இருக்குதுங்க பங்குனி மாதம் பிறந்த பிள்ளைகள் அதிகமான புத்திசாலிகளாக இருப்பாங்க தன்னிச்சையாக செயல்படுவாங்க தன்னுடைய சுதந்திரத்தில் யாரும் தலையிடக்கூடாதுன்னு நினைப்பாங்க அரசாங்கத்தில் பெரிய பதவி வகிக்கக்கூடியவங்க அரசியல்வாதிகளாக இருப்பாங்க ராஜதந்திரிகளாகவும் இருப்பாங்க பெற்றோரை விட்டு பிரிந்திருந்து தனக்கென ஒரு தனி வழியை அமைத்து கொண்டு தன்னாட்சி புரிந்தவர்களாகவும் இருப்பாங்க இப்படி பங்குனி மாதத்தில் பிறந்த பிள்ளைகளுடைய பெருமைகளையும் சொல்லிக் உண்டைப் போகலாங்கள். மேஷ ராசிக்காரர்களே உங்களுக்கு சாதகமாக சுக்கரன் அற்புதமாக இந்த பங்குனி மாதம் முழுக்க உட்கார்ந்துருக்கிறாருங்க அப்படி இருக்கிறதுனால குடும்பத்தில் சந்தோஷம் உண்டு அடுத்தடுத்து சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே உண்டு விருந்தினர்கள் நண்பர்களும் வருவாங்க நீங்களும் திடீர் பயணங்கள் போய் வருவீங்க பிள்ளைங்க ரொம்ப நாளாக போகணும்னு நினச்சிருந்த இடத்துக்கெல்லாம் அழைச்சிக்கிட்டு நீங்கள் போய் வருவீங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதும் நடக்குங்க உங்கள் உங்களுடைய ராசிநாதன் ஆகிய செவ்வாய் பதினோராம் இடத்துல நாளையிலேருந்து வந்து உட்காராருங்க அப்படி இருக்கிறதுனால திடீர் பண வரவு உண்டு செல்வாக்கு உண்டு விலை உயர்ந்த பொருட்களும் வாங்குவீங்க வீடுமனை விற்கிறது வாங்குறது அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக முடியுங்க அதே நேரத்தில் செவ்வாய் சனி பகவானுடன் சேர்றதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க தவறி கீழே விழுந்துடக்கூடாது லேசா தலை சுத்தல் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க ராசிக்கு பதினோராம் இடத்துல இருந்த சூரியன் இப்போது பனிரெண்டாவது வீட்டுக்குள்ளார வந்து உட்கார்ந்து இருக்கிறாருங்க அப்படி இருக்கிறதுனால கால்வழி கழுத்து வலி இடுப்பு வலி எல்லாம் கொஞ்சம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால வாயு பதார்த்தங்களை தவிர்க்க பாருங்க அதே மாதிரி சின்ன சின்ன மூச்சு பயிற்சி செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அரசாங்கத்துக்கு வருமான வரி ஏதாவது செலுத்துறதா இருந்தால் அதெல்லாம் காலம் தவறாமல் செலுத்துறது ரொம்ப நல்லதுங்க அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் எதுவாக இருந்தாலும் நிதானமாக கவனமாக இருக்கிறது நல்லதுங்க வியாபாரம் இந்த மாதம் முழுக்க ஓரளவு பரவாயில்ல உத்தியோகத்திலிருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாமே விலகி உத்தியோகத்தில் உங்க கைதாங்க ஓங்கி இருக்குங்க கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் உண்டு பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டுங்க ஆனால் ஜென்ம குருவாக இருக்கிறதுனால தொடர்ந்து இந்த மாதம் முழுக்க நீங்க ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டணும் மருந்து மாத்திரை அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால சின்ன சின்ன உடற்பயிற்சியும் தேவைப்படுதுங்க இந்த பங்குனி மாதம் முழுக்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஸ்ரீ முருகப்பெருமானை நீங்க வணங்குங்க ஏழை மாணவனுக்கு ஏதேனும் ஒரு வகையில உதவுங்க உளுத்தம் பருப்பு தானமாக கொடுங்க பங்குனி மாதம் அருமையாக இருக்குங்க ரிஷபராசிக்காரர்களை பத்தாம் இடத்தில் உட்கார்ந்துருந்த சூரியன் இப்போது லாபஸ்தானத்தில் இன்னையிலிருந்து வந்து உட்கார்ந்துட்டாருங்க அப்படி இருக்கிறதுனால இந்த பங்குனி மாதம் முழுக்க உங்களுக்கு அதிர்ஷ்டகரமானதாக இருக்குங்க திடீர் பணவரவு உண்டு செல்வாக்கு உண்டு ரொம்ப நாளாக விற்காமல் இருந்த ஒரு சொத்தை விற்றுட்டு பழைய கடனையும் பைசல் பண்ணிவிட்டு இந்த மாதத்தில் நீங்கள் நிம்மதி பெருமூச்சு விடுவீங்க பிள்ளைங்க கல்யாணம் தள்ளி தள்ளி போகுதேன்னு கவலைப்பட்டுருந்தீங்க கல்யாணம் கூடி வர வாய்ப்பு இருக்குது வீட்டில் அடுத்தடுத்து சுப நிகழ்ச்சிகளையும் நீங்க எதிர்பார்க்கலாங்க அதே மாதிரி ரொம்ப நினைச்சிருந்த கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் நீங்க நிறைவேற்றுவீங்க சாதகமாக இருக்கிறதுனால ஆளுமை தன்மை உங்களுக்கு அதிகரிக்கும் நிர்வாகத் திறமையும் உங்களுக்கு அதிகரிக்கும் உங்க கை இந்த மாதம் முழுக்க ஓங்கி இருக்கும் குடும்பத்திலையும் சரி வெளிவட்டாரத்திலையும் சரி எல்லாராலையும் இந்த மாதம் முழுக்க நீங்க மதிக்கப்படுவீங்க புது வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது வியாபாரம் ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும் நீங்க எதிர்பார்த்ததை விட அதிகமான லாபம் கிடைக்கும் பங்குதாரர்கள் வேலையாட்கள் பிரச்சனைகள்லாம் சரியாகி சுமூகமாக வியாபாரத்திலே லாபம் அதிகமாகுங்க உத்தியோக வகையிலையும் நல்ல பேர் இருக்குங்க சின்ன சின்ன சலுகைகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது புது உத்தியோக வாய்ப்புகளும் தேடி வருங்க கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்குங்க அது மட்டும் இல்லாமல் சகோதர வகையில் இருந்து வந்த சின்ன சின்ன மனசங்கடங்கள் மனக்கசப்புகள் அதெல்லாம் சரியாகி சகோதரங்களுக்குள்ளேயும் ஒற்றுமை அதிகரிக்குங்க இந்த மாதம் முழுக்க நீங்கள் ஜெயிச்சு காற்றத்துக்கு ஸ்ரீ சிவபெருமானை நீங்கள் மறவாமல் வணங்குங்க நோயாளி ஏழை நோயாளிகளுக்கு மருந்து மாத்திரை வாங்கி கொடுங்க பேரிச்சம்பழம் தானமாக கொடுங்க பங்குனி மாதம் யோகமான அதிர்ஷ்டகரமான மாதமாக உங்களுக்கு இருக்குங்க மிதுன ராசிக்காரர்களே கடந்த ஒரு மாத காலமாக ஒன்பதாவது வீட்டில் உட்காந்து உங்களை பாடாப்படுத்தி அப்பாவுக்கும் உடம்பு சரியில்லாமல் ஆக்கி வீட்டில் எப்போ பார்த்தாலும் மருந்து மாத்திரை டாக்டர்னு அலைய வச்ச சூரியன் இப்போது பத்தாவது வீட்டுக்குள்ளார வந்து அடியெடுத்து வச்சிருக்கிறாருங்க இந்த மாதம் முழுக்க குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கும் எதிர்பார்த்ததெல்லாமே சீக்கிரம் நடக்கும் கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த அந்த பனிப்போர் அதெல்லாம் சரியாகி, ஒரு சந்தோஷமான சூழ்நிலையை இந்த மாதம் முழுக்க நீங்கள் எதிர்பார்க்கலாங்க பூர்வ புண்ணியாதிபதி சுக்கரனும் இந்த மாதம் முழுக்க சாதகமான வீடுகளில் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் அப்படி இருக்கிறதுனால பிள்ளைகளுடைய படிப்பு ஆரோக்கியம் அவங்களுக்கு கல்யாண விஷயம் இது சம்மந்தமாக உங்கள் மனசில் இருந்த கவலைகள் அதெல்லாம் விலகி பிள்ளைகளும் படிப்பில் முன்னேறுவாங்க அதே மாதிரி வேலையும் அவங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது வேலையில் இருக்கிறவங்க பிள்ளைகளுக்கு கல்யாணம் கூடி வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க அந்த இடத்த கொடுத்துட்டு இன்னொரு இடம் புதுசாக வாய்ப்புகளும் இருக்குதுங்க உங்களுடைய ராசிநாதன் புதனும் சாதகமாக இருக்கிறதுனால எல்லா வகையிலும் வெற்றி உண்டுங்க ஆனாலும் பங்குனி மாதத்தின் பிற்பகுதியில் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் பங்குனி மாத பிற்பகுதியில் புதன் உங்களுடைய ராசிநாதன் வக்கரமாகறாரு அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லதுங்க சகோதர வகையில் உங்களுக்கு உதவிகள் எல்லாமே கிடைக்கும் அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் வெற்றிகரமாக முடியும் வியாபாரமும் இந்த மாதம் முழுக்க லாபகரமாக இருக்கும் புது பிரான்ச்சு தொடங்கிறது புது ஏஜென்சி எடுக்கிறது அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது உத்தியோகத்திலேயும் உங்கள் மாதம் இந்த மாதம் முழுக்க உங்கள் கை தாங்க ஓங்கி இருக்கும் எல்லா வகையிலுமே வெற்றியும் உண்டாகுங்க இந்த பங்குனி மாதம் மேல மேலே உங்களுக்கு வெற்றியை கொடுக்கறதுக்கு ஸ்ரீ வராகி அம்மனை வழிபடுங்க நடைபாதையில் வசிப்பவர்களுக்கு தயிர் சாதம் தானமாக கொடுங்க குடை காலனியும் தானமாக கொடுங்க இந்த பங்குனி மாதம் அமோகமாக இருக்குங்க கடக ராசிக்காரர்களே இந்த மாதம் முழுக்க சுக்கரனும் புதனும் சாதகமாக இருக்கிறதுனால நண்பர்களால் ஆதாயம் உண்டு உறவினர்களும் தேடி வந்து பேசுவாங்க எல்லா வகையிலும் செல்வாக்கு உண்டு பிள்ளைங்க ரொம்ப வருஷமாக கேட்டுட்டு இருந்த இடங்களுக்கெல்லாம் அழைச்சிட்டு போய் வருவீங்க திடீர் பயணங்கள் சுற்றுலாக்கள் எல்லாமே இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க ஆனால் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் செவ்வாயும் சனி பகவானும் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறது இந்த மாதம் முழுக்க ஆரோக்கியத்தில் நீங்கள் அக்கறை காட்டணும் வீண் பழிகள் வராமல் கொஞ்சம் பார்த்துக்கணுங்க அதே மாதிரி நீதிமன்றத்தில் வழக்குகள் ஏதாவது வழக்கறிஞரை பார்த்து அது எப்படி இருக்கு என்ன அப்படின்னு இருக்கு தெரிஞ்சுக்கிறது நல்லதுங்க அலட்சிய போக்கையும் கொஞ்சம் தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க சூரியன் ஒன்பதாவது வீட்டுக்குள்ளார வந்து உட்கார்ந்து அப்பாவோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க எந்த பக்கம் திரும்பினாலும் ஏதாவது ஒரு பிரச்சனையாக இருக்கேன்னு சில நேரங்களில் நீங்க மனசுக்குள்ள நினைக்க தோணுங்க ஆனா ஒவ்வொரு பிரச்சனையாக எல்லாம் தீரக்கூடிய மாதமாக இந்த பங்குனி மாதம் இருக்குங்க அதே மாதிரி வியாபாரத்தில் கடுமையான போட்டிகள் எல்லாமே இருக்கும் வேலையாட்களை புதுசாக எடுக்கும்போது வேலைக்கு எடுக்கும்போது அவங்க இதுக்கு முன்னாடி எங்கே வேலை பார்த்தாங்க அப்படின்னு கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு எடுக்கிறது நல்லதுங்க அதனால் வியாபாரம் லாபகரமாக இருக்கும் ஆனால் போட்டிகளால் லாபம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க உத்தியோகத்தில் அவசர முடிவு எடுக்காதீங்க அதிகாரிகளை பகச்சிக்க வேண்டாங்க குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்னதாக சந்தேகத்தால் சந்தோஷம் குறைய வாய்ப்பு இருக்குது திடீர் திடீர்னு க வாழ்க்கை துணைக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்திலையும் அக்கறை காட்டுங்க இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ஸ்ரீ முருகப்பெருமானை நீங்கள் வணங்குறது நல்லது கால்களை இழந்தவர்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில் உதவுங்க பச்சரிசி தானமாக கொடுங்க இந்த பங்குனி மாதம் ஓரளவு பாதுகாப்பான மாதமாக உங்களுக்கு அமையுங்க சிம்ம ராசிக்காரர்களே ஏழாம் இடத்துல நின்று சனி பகவானுடன் சேர்ந்து உங்களை நேருக்கு நேராக பார்த்து உங்களுக்கு உடல்நலக் குறைவுகளை கொடுத்து வந்த உங்கள் ராசிநாதன் சூரியன் எட்டாவது வீட்டில் இப்போ வந்து உட்கார்ந்து இருக்கிறதுனால தடைபட்ட காரியங்களெல்லாம் நல்ல விதத்தில் முடியும் தள்ளிப்போன விஷயங்களும் சீக்கிரம் முடிய வாய்ப்பு இருக்குதுங்க புதனும் சாதகமாக இருக்கிறதுனால தைரியமான முடிவுகளெல்லாம் எடுப்பீங்க ஒரு சொத்தை கொடுத்துட்டு இருக்க கடனை அடைச்சிட்டு நிம்மதியாக இருக்கலாங்கிற முடிவுக்கும் நீங்கள் வருவீங்க அதே போல் குரு பகவானும் தொடர்ந்து உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க சுக்கரன் சாதகமாக இந்த மாதம் முழுக்க இருக்கிறதுனால ஏற்கனவே வாங்கி போட்டிருந்த மனையில் வீடு கட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதற்கான முயற்சிகள் சிஎம்டிஏ எம்எம்டிஏவில் அப்ரூவல் வாங்குறது பிளான் அப்ரூவல் வாங்கிறது அந்த அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அதெல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடியுங்க கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன விவாதங்கள்லாம் வரும் ரெண்டு பேருமே பிறந்த வீட்டு பெருமை கூட பிறந்தவங்களை பற்றி பெருமை அதெல்லாம் பேசாமல் ஏழாம் இடத்துல செவ்வாயும் சனி பகவானும் அப்படி ஒருவருக்கொருவர் அனுசரித்து போறது ரொம்ப நல்லதுங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பங்குதாரர்களை பகச்சிக்க வேண்டாங்க கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக பேசுவாங்க ஆனால் கூட வேலை பார்க்குறவங்க கொஞ்சம் தட்டி கொடுத்து அரவணைச்சு கொண்டு போனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்கும் சிலருக்கு இடமாற்றம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க இந்த மாதம் முழுக்க நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஸ்ரீ நரசிம்மரை வணங்குறது நல்லதுங்க கண் பார்வை அற்றவர்களுக்கு உதவுங்க துவரம்பருப்பு தானமாக கொடுங்க பங்குனி மாதம் பக்குவமாக நன்மை தரும் மாதமாக இருக்குங்க கன்னிராசிக்காரர்களே செவ்வாயும் சனி பகவானும் ஆறாம் இடத்துல அற்புத பலத்துடன் உட்கார்ந்திருக்கும் பொழுது இந்த பங்குனி மாதம் பிறந்திருக்கிறதுனால எல்லா வகையிலும் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க கோர்ட்டு கேஸ் எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக வெற்றி கிடைக்குங்க பழைய கடனை பைசல் பண்ணுறதுக்கான வழிவகைகளும் உங்களுக்கு வந்து சேருங்க சூரியன் ஏழாவது வீட்டுக்குள்ளார வந்து உட்கார்ந்து நேருக்கு நேராக உங்களை பார்க்கறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க அவசர முடிவுகளை தவிர்க்க பாருங்க உங்களையும் மீறி கோபப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது முன்கோபத்தை தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க உங்களுடைய ராசிநாதன் ஆகிய புதன் இந்த மாதம் முழுக்க பலவீனமாக இருக்கிறதுனால அதிகமாக பேசி யார்கிட்டையும் மாட்டிக்கொள்ள வேண்டாம் குடும்ப அந்தரங்க விஷயங்களை சொல்லி ஆறுதல் அடைய வேண்டாம் அதனால் ரகசியங்களை ரகசியமாக வச்சுக்கிறது ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன விவாதங்கள் சின்ன சின்ன பிரிவுகள் வர வாய்ப்பு இருக்குது கவனமாக இருங்க ஆறாம் இடத்துல சுக்கரன் உட்கார்ந்து அப்படி இருக்கிறதுனால எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லதுங்க மார்ச் முப்பத்தி ஓராம் தேதி முதல் ஆறாவது வீட்டை விட்டு ஏழாவது வீட்டுக்குள்ளார சுக்கரன் வந்து உட்கார இருக்கிறதுனால அது முதல் கணவன் மனைவிக்குள்ளார அந்நியம் உண்டு குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டு பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டு எதிர்பார்த்த தொகை கைக்கு வரும் விலை உயர்ந்த தங்க நகைகளும் வாங்குவீங்க வியாபாரமும் இந்த மாதம் முழுக்க அமோகமாக இருக்குது லாபம் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உங்களுக்கு மறுக்கப்பட்ட சில சலுகைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க இந்த மாதம் முழுக்க நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமிகளை வணங்குறது நல்லது திருநங்கைகளுக்கு உதவுங்கள் அதே போல அண்ணா சி பழம் அல்லது மாதுளம் பழம் தானமாக கொடுங்க பங்குனி மாதம் அருமையாக இருக்குங்க துலாம் ராசிக்காரர்களே கடந்த ஒரு மாத காலமாக ஐந்தாவது வீட்டில் உட்கார்ந்து உங்களையும் பிள்ளைகளையும் உறவினர்களையும் பாடாய்படுத்திய சூரியன் இப்போது ஆறாவது வீட்டுக்குள்ளார வந்து நுழைஞ்சிருக்கிறாருங்க அப்படி இருக்கிறதுனால இந்த மாதம் முழுக்க நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க எல்லா வகையிலுமே வெற்றி உண்டு கண்டும் காணாமல் கோபத்தில் இருந்தவங்கள்லாம் வலிய வந்து பேசுவாங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு சந்தோஷ செய்திகளையும் எதிர்பார்க்கலாங்க பிள்ளைகளுடைய கோபம் எல்லாம் குறைய ஆரம்பிக்கும் அடுத்தடுத்து அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருந்தது இப்போ ஆரோக்கியமாக இனிமேல் மாறுவாங்க படிப்புலேயும் ஆர்வம் காட்டுவாங்க அடுத்தது என்ன படிக்கலாம் அப்படிங்கிற இருந்த குழப்பங்கள் எல்லாம் நீங்க ஆரம்பிக்கும் பெற்றோருடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் மனத்தாங்கல்கள் அதெல்லாம் சரியாகுங்க ஆனாலும் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாவது வீட்டில் செவ்வாயும் இருக்கிறதுனால பூர்வீக சொத்து விவகாரங்கள்ல கொஞ்சம் கவனமாருங்க அதே மாதிரி பாகப்பிரிவினை விஷயங்கள்லாம் பேசும்போது கோவப்பட்டு பேசாமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் சற்றே பலவீனமாக இருக்கிறதுனால தந்தையாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுறது நல்லது அங்கீகாரம் இல்லாத நிதி நிறுவனங்களில் பணத்தை கொண்டு போய் போட வேண்டாம் கவனமாக இருங்க விலை உயர்ந்த தங்க நகைகளை வந்து கவனமாக கையாளுங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லாபம் இருக்குது பங்குதாரர்களாலும் உங்களுக்கு நல்ல ஒரு யோகம் இருக்குது உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள்லாம் சரியாகி வேலை சுமையும் குறைஞ்சி உத்தியோகத்திலையும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க சகோதர வகையிலையும் உதவிகள் எல்லாமே வந்து சேருங்க இந்த மாதம் முழுக்க நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு சபரிமலை சாஸ்தாவாகிய ஸ்ரீ ஐயப்ப சுவாமிகளை நீங்கள் வணங்குறது ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி இந்த மாதம் முழுக்க வாய் பேச இயலாதவர்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில் உதவுங்க வெள்ளரிக்காய் இளநீர் தானமாக கொடுங்க பங்குனி மாதம் அருமையாக இருக்குங்க விருச்சிக ராசிக்காரர்களே இந்த பங்குனி மாதம் முழுக்க சுக்கரன் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறாருங்க அப்படி இருக்கிறதுனால அடிமனசுல இருந்து வந்த சின்ன சின்ன ஆசைகள் அதெல்லாமே நிறைவேறுங்க கணவன் மனைவிக்குள்ளார அந்யோன்யம் அதிகமாகுங்க புறநகர் பகுதியில் வாங்கி போட்டிருந்த இடத்துல வீடு கட்டுறதுக்கான முன்முயற்சிகளை இந்த மாதம் முழுக்க நீங்கள் செய்வீங்க பிளான் அப்ரூவல் ஆகி வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது லோன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க அதே மாதிரி பூர்வீக சொத்து விவகாரங்கள் எல்லாம் பேசலாம் அதெல்லாம் சுமூகமாக முடியறதுக்கான சூழலும் இருக்குதுங்க நாலாம் இடம் சுகஸ்தானத்தில் செவ்வாயும் சனி பகவானும் உட்கார்ந்து அப்படி இருக்கிறதுனால இந்த மாதம் முழுக்க ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டினீங்கன்னா நல்லா இருக்குங்க தாயாருக்கும் மருத்துவ செலவுகள் அதிகமாகுங்க நெருங்கிய உறவினர்கள் ஒரு சிலர் உங்களை சரியாக புரிஞ்சிக்காம உங்களை விட்டு பிரிஞ்சு போறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க சகோதர வகையில் சின்ன சின்ன செலவுகள் அதிகமாகிக்கிட்டே போகுங்க வீடு மனை சரி பார்த்துட்டு வாங்குங்க அவசரமாக எந்த முடிவும் எடுக்க வேண்டாங்க ஐந்தாவது வீட்டுக்குள்ளார சூரியன் மந்து பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுறதோடு இல்லாமல் அவங்க நட்பு வட்டத்தை கொஞ்சம் கண்காணிங்க பிடிவாதமாக தான் இருப்பாங்க அந்த பிடிவாதம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதத்தின் கடைசி பகுதியில் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க வியாபாரம் இந்த மாதம் முழுக்க ரொம்ப நல்லா இருக்குது உத்தியோகத்திலேயும் உங்க கைதாங்க ஓங்கி இருக்குங்க இந்த மாதம் முழுக்க நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு பழம் தானமாக கொடுங்க அதே மாதிரி காது கேளாதவர்களுக்கு உதவுங்க ஸ்ரீ விநாயக பெருமானை வணங்குங்க நிச்சயமாக வெற்றி உண்டாகுங்க தனுசு ராசிக்காரர்களே உங்களுடைய யோகாதிபதிகளாக இருக்கக்கூடிய சூரியனும் செவ்வாயும் இந்த மாதம் முழுக்க பளிச்சின்னு அற்புதமாக உட்கார்ந்து இந்த பங்குனி மாதம் திடீர் அதிர்ஷ்டங்களை அள்ளித்தரக்கூடிய மாதமாக இருக்குங்க நீண்ட நாள் ஆசைகளெல்லாம் நிறைவேறும் மாதமாக இருக்குங்க தைரியமான முடிவுகளெல்லாம் எடுப்பீங்க கோர்ட்டு கேஸ் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு சாதகமாக முடியுங்க கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் அதிகமாகும் ரொம்ப வருஷமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க அதே மாதிரி உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் பகமா உட்கார்ந்து சொந்த ஊரில் நீங்க ஏதாவது இடம் வாங்கிறது அல்லது வீடு கட்டுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க திடீர்னு சிலருக்கு வெளிநாடு போறதுக்கு விசா கிடைக்கும் வெளிநாட்டு நிறுவனங்களில் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க மகளுடைய கல்யாண விஷயமாக வரண் இருந்தீங்க நல்ல வரன் அமையுங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க வியாபாரத்தில் திடீர் முன்னேற்றம் திடீர் லாபம் நல்லவங்க வந்து பங்குதாரர்களாக சேர்கிறது புரிஞ்சிக்கிட்டவங்க வேலையாட்களாக வந்து சேர்கிறதுன்னு யோக பலனை எதிர்பார்க்கலாங்க அதே மாதிரி உத்தியோகத்திலையும் எப்போ உங்களுக்கு வர வேண்டிய அந்த பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாம் இப்போ வர்றதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் இருக்குதுங்க அதே போல் உறவினர்கள் நண்பர்கள் வீட்டு விசேஷங்கள்லேயும் கலந்துக்கிட்டு சந்தோஷமாக இருப்பீங்க விலை உயர்ந்த தங்க நகைகளும் இந்த மாதத்தில் நீங்கள் வாங்குவீங்க அதே போல் பிள்ளைகளாலும் இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு வெற்றியும் உண்டு சந்தோஷமும் உண்டுங்க ஆரோக்கியம் அழகும் இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு அதிகமாகிக் கொண்டே போகுங்க இந்த பங்குனி மாதம் சிறப்பாக அமையறதுக்கு நீங்க மறவாமல் ஸ்ரீ ரங்கநாத சுவாமிகளை வணங்குறது ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி மனநலம் குன்றியவர்களுக்கு உதவுங்க கடலை பருப்பு தானமாக கொடுங்க நிச்சயமாக பங்குனி மாதம் அதிர்ஷ்டத்தை அள்ளித் தருங்க மகர ராசிக்காரர்களே உங்கள் ராசிக்குள்ளேயே உட்கார்ந்து உங்களை பாடா படுத்தின்னு இருக்கிற செவ்வா நாளையிலேருந்து உங்கள் ராசியை விட்டு விலகி ரெண்டாவது வீட்டில் வந்து உட்கார இருக்கிறதுனால ஆரோக்கியம் நல்லா இருக்குங்க கால் வலி கழுத்து வலி முதுகு வலி மூட்டு வலின்னு எப்போ பார்த்தாலும் நீங்கள் வலி வலின்னு துடிச்சின்னு இருந்தீங்க அந்த வலியெல்லாம் நீங்கி வலிமை கிடைக்கிறதுக்கான சூழலும் இருக்குதுங்க கடந்த ஒரு மாத காலமாக ரெண்டாவது வீட்டில் உட்காந்து ஏடாகுடமாக ரொம்ப எரிச்சலாக கோபமாக ஆவேசமாக உங்களை பேச வச்ச சூரியன் இப்போது மூணாவது வீட்டுக்குள்ளார் வந்து உட்கார்ந்துருக்கிறதுனால நெளிவு சுழிவெல்லாம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் இடம்பொருள் ஏவலறிந்து நாசுக்காக பேசுறது கற்றுப்பீங்க எல்லாராலும் இந்த மாதம் முழுக்க நீங்கள் விரும்பப்படுவீங்க குடும்பத்திலேயும் சந்தோஷம் அதிகரிக்குங்க நமக்கும் நல்ல காலம் வந்தாச்சு அப்படிங்கிற சின்ன சந்தோஷம் மனசுக்குள்ளார எட்டி பார்க்குங்க அரசு காரியங்கள் எதுவாக இருந்தாலும் இந்த மாதத்தில் உடனடியாக நிறைவேறுங்க அதிகாரிகளை சந்திக்கிறதா இருந்தாலும் சந்திக்கலாம் வீடுமனை வாங்குறதுக்கு அல்லது வீடு கட்டுறதுக்கு லோன் கிடைக்கிறதுக்கான சூழ்நிலைகளும் இருக்குதுங்க வியாபாரம் இந்த மாதம் முழுக்க அமோகமாக இருக்கும் தேங்கி கிடந்த சரக்குகள் எல்லாமே விற்று தீரும் யோகாதிபதிகளாகி சுக்கரனும் புதனும் சாதகமாக இருக்கிறதுனால புதுசாக நீங்கள் வந்து நகநட்டு வாங்க வாய்ப்பு இருக்குது உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் கூட சரியாகுங்க சகோதர வகையில் மட்டும் கொஞ்சம் வாக்குவாதங்கள் இருக்குங்க இந்த மாதம் முழுக்க நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஸ்ரீ பைரவரை நீங்கள் வணங்குங்க அதே போல் திருமணம் ஆகாத அதாவது ஆதரவற்ற ஏழை பொண்ணின் திருமணத்திற்கு ஏதேனும் பொருள் வாங்கி கொடுங்க காய்கறிகளும் தானமாக பங்குனி மாதம் அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க கும்ப ராசிக்காரர்களே கடந்த ஒரு மாத காலமாக உங்கள் ராசிக்குள்ளார உட்கார்ந்துருந்த சூரியன் உங்களை பாடாப்படுத்தினாருங்க ஆரோக்கியம் இல்லாமல் எப்போ பார்த்தாலும் நீங்கள் சோகமாகவும் சோர்வாகவும் இருந்தீங்க அப்படிப்பட்ட சூரியன் உங்கள் ராசியை விட்டு விலகி ரெண்டாவது வீட்டுக்குள்ளார வந்து நுழைஞ்சிருக்கிறதுனால அழகு ஆரோக்கியம் இனிமே அதிகரிக்குங்க ஆனால் கடுமையாக பேசுகிறது கோபமாக பேசுகிறது அதை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லதுங்க கண் பார்வையை கொஞ்சம் பரிசோதித்து பார்த்து கொள்வதும் நல்லதுங்க அதே நேரத்தில் பனிரெண்டாவது வீட்டில் உட்கார்ந்துகிட்டு தூக்கம் இல்லாம உங்களை இருக்கக்கூடிய செவ்வாய் நாளையிலேருந்து உங்கள் ராசிக்குள்ளார வந்து உட்கார இருக்கிறாரு அப்படி இருக்கிறதுனால ஓரளவு உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்க ஆரம்பிக்குங்க அதே மாதிரி முன்கோபத்தையும் கொஞ்சம் தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க வீடு விற்க வேண்டிய வீடு இடம் அதெல்லாம் விற்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க ஏழரை சனியில் ஜென்மச்சனி நடந்துருக்கிறதுனால அடுத்தவங்களுக்காக நீங்கள் பரிந்து பேச போய் ஆபத்தில் சிக்கிக்க வேண்டாம் அடுத்தவங்களுக்காக நீங்கள் வந்து பணப்பட்டுப்பாடாக செய்கிறதும் நல்லது கிடையாது அடுத்தவங்களுக்காக ஜாமீன் கேரண்டருக்கு எழுத்தும் போட்டு சிக்கிக்க உள்ள வேண்டாங்க அதே மாதிரி நெருங்கிய நண்பர்கள் உறவினர்கள் யாராக இருந்தாலும் வெளிப்படையாக பேசுறது ரொம்ப நல்லதுங்க அதே போல் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன விவாதங்கள்லாம் வரும் ஆனால் அதையும் தாண்டி இந்த மாதம் முழுக்க நீங்கள் வந்து ஒற்றுமையாக இருப்பீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது யோகாதிபதி சுக்கரன் இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால திடீர் பண வரவு உண்டு புது வண்டி வாகனம் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அடகில் இருக்கக்கூடிய நகைகளை மீட்டெடுப்பீங்க வியாபாரமும் அமோகமாக இருக்குங்க உத்தியோகத்தில் சின்ன சின்ன வேலை சுமை இருந்தாலும் அதிகாரிகள் உங்களை பாராட்டி பேசுவாங்க பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டு சுப நிகழ்ச்சிகள் வீட்டில் அடுத்தடுத்து நடந்து கொண்டே இருக்குங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஸ்ரீ சரபேஸ்வரரை நீங்கள் வணங்குறது நல்லதுங்க தூய்மை பணியாளர்களுக்கு ஏதேனும் கொடுத்து உதவுங்க அதே மாதிரி வேர்க்கடலை தானமாக கொடுங்க பங்குனி மாதம் அமோகமாக இருக்குங்க மீன ராசிக்காரர்களே கடந்த ஒரு மாத காலமாக உங்கள் ராசிக்கு பனிரெண்டாவது வீட்டில் உட்கார்ந்திருந்து உங்களுக்கு தொந்தரவையும் தூக்கமில்லாத நிலையையும் ஒரு சோர்வு அசதியையும் கொடுத்து வந்த சூரியன் இப்போது உங்கள் ராசிக்குள்ளார வந்து உட்கார்ந்துருக்கிறாருங்க தூக்கம் இனிமேல் கொஞ்சம் வர ஆரம்பிக்கும் ஆனால் கோவப்பட ஆரம்பிப்பீங்க எதுக்கெடுத்தாலும் கோவப்படுறது சுரியர் சுரியின்னு ஏதாவது பேசி வைக்கிறது அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துட்டிங்கன்னா நலமாக இருக்குங்க லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிற செவ்வாய் நாளையிலேருந்து பன்னிரெண்டாவது வீட்டுக்குள்ளார வந்து உட்கார்றதுனால வீடு வாங்கிறது விற்கிறது எதுவாக இருந்தாலும் கவனமாக பார்த்து வாங்க விற்கிறதா இருந்தாலும் வாங்குறவங்க வந்து சரியானவங்களா பணத்தை திருப்பி கொடுத்துருவாங்களா அப்படின்னு பார்த்துட்டு வாங்கிறது விற்கிறது எல்லாமே நல்லதுங்க அதே போல வீடு கட்டுறதா இருந்தாலும் சரி பிளான் அப்ரூவல் இல்லாமல் வீடு கட்டாதீங்க அங்கீகாரம் இல்லாத நிதி நிறுவனங்களில் முதலீடு செய்ய வேண்டாங்க உங்க ராசிக்கு ஆதரவாக குரு பகவானும் சுக்கரனும் உட்கார்ந்து அப்படி இருக்கிறதுனால குடும்பத்தில் சின்ன சின்ன சலசலப்புகள் இருந்தாலும் ரெண்டு ராஜ கிரகங்கள் வலிமையாக இருக்கிறதுனால குடும்பத்தில் சந்தோஷம் உண்டு பணவரவு உண்டு செல்வாக்கு அதிகரிக்கும் விலை உயர்ந்த பொருட்களும் நீங்கள் வாங்குவீங்க இந்த மாதம் முழுக்க நிம்மதியாகவும் இருப்பீங்க புதன் ஓரளவு பரவாயில்ல அப்படிங்கிறதுனால அம்மாவோட ஆரோக்கியம் நல்லா இருக்கும் ஆனால் சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் அவங்களுக்கு ஒரு பக்கம் இருந்து கொண்டு தாங்க இருக்கும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு அருமையாக இருக்குது ஆனால் போட்டிகள் ஒரு பக்கம் இருக்கும் வியாபார ரகசிய ங்கள் வெளியில தெரியாம கொஞ்சம் பார்த்துக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்குங்க உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் முழுக்க பரவாயில்ல ஒரு பக்கம் வேலை இருந்தாலும் இன்னொரு பக்கம் பரவாயில்ல அப்படிங்கிற நிம்மதியும் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்குங்க இந்த மாதம் முழுக்க நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்மனை வணங்குறது நல்லதுங்க ஆதரவற்ற முதியோர்களுக்கு நீங்கள் உதவுங்க வாழைக்காய் வாழைப்பழம் தானமாக கொடுங்க பங்குனி மாதம் அற்புதமாக இருக்குங்க நெஞ்சிற்கினியவர்களே இன்று பிறந்திருக்கும் இந்த பங்குனி மாதம் உங்கள் வாழ்வில் சகல சௌபாக்கியங்களையும் அள்ளித்தரும் அதிர்ஷ்டகரமான மாதமாக அமையட்டும் மீண்டும் நாளை காலை சந்திப்போம் நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் கே பி வித்யாதரன் வணக்கம் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து பண்ணுங்க